ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹியரிங்கில், அதாவது ஆக்சுவலி ஐஎஃப்எஸோட ஒரிஜினல் கேஸ், அந்த கேஸோட ஹியரிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹியரிங்கில் என்ன நடந்ததுன்னா, ஸோ அஸ் யூஷுவல், வழக்கம் போல் என்ன நடக்குமோ அதை தான் நடத்திருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்புலையுமே வந்துட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஹியரிங்கை வந்துட்டு நெக்ஸ்ட்டு 18ஆம் தேதிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுங்கள், அப்பீரன்ஸ் காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நிலைமை எப்படி இப்படி இழுத்துட்டே போகிறாங்க? ஏதாவது ஒரு சைடில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு எந்த மாதிரி நடக்க போகுது, அப்டேட்டு உண்மையான அப்டேட் என்ன அப்படிங்கிறதும் கிடைக்கும், இல்லை இது உண்மையாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதும் தெரிய வரும். ஸோ இந்த நிலைமையே நீடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா, இது மக்களை வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஏமாத்துற மாதிரி தான் போயிட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிஜாவில் இன்றைக்கி எல்லா நியூஸ்லேயும் வந்துட்டு ஹிஜாவை பற்றி போட்டு பயங்கர ஒரு ஆறுதரா ஐஎஃப்எஸ், அதுக்கப்புறம் ஹிஜாவை எவ்வளோ அவன் ஏமாத்திருக்காங்க, இதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் எல்லா நியூஸ் சேனலும் போயிட்டுருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தனியான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.